இங்கே வந்து நம்ம அல்ட்ரா ஹெவியில் பண்ணியிருக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வித்து அந்த மார்பிள் பேட்டர்னில் கோல்டன் லைன்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே டைல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் கோல்டன் டைல் வர மாதிரியும், அதுக்கு மேட்சாக இருந்தோம் பிளாக்ல கோல்டன் டைல் வர மாதிரி, கோல்டன் வேவ்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து அல்ட்ரா ஹெவிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் ஃப்ளோர்ஸ் போடலாங்க, சாஃப்ட் ஃப்ளோர்ஸு, ஜீப் ப்ரொஃபைல்ஸு, அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை யூபிஎஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதை வந்து பேலன்சஸ்ஸாக போடுவோம். நம்ம அதோட ப்ரீமியம் கலர், இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க, நம்ம கலர் தகுந்த சூஸ் பண்ணிக்கலாம். இது அதோட ஒரு 100 ரூபீஸ் ஜாஸ்திங்க. இது பார்க்க உட்டன் ஃபீல் இருக்குங்க, உட்டன் லுக்கில் இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அந்த லுக் ஃபினிஷிங் இருக்குங்க. டோர்ஸ்லாம் ஈவனா இதில் வந்து 2 டைப் ஆஃப் இன்ச்சஸ் போடலாம். ஒன்று வந்து 0 கிராம் போடலாம், அடுத்து எல் டைப் இன்ச்சஸ் சொல்லுவாங்க. எல் டைப் போட்டால் சாஃப்ட் க்ளோஸ் வராது. இங்கே வந்து ஃபாஸ்டர் கிளாஸ் கொடுத்துருக்கேன், சின்ன பார்க்குற ஜெட்டல். அதுக்கப்புறம் இங்கே ஸ்லைடிங் கீழே வந்து ஸ்லைடிங், இங்கே வந்து ஒரு ஹைட்ராலிக் இந்த அல்ட்ராவி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குதுங்க. முதல்ல ஒரு 100 கலர்ஸ் பக்கம் இருக்குதுங்க, ஓகேங்களா. காஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். யூபிஎஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஒன்று ஹேண்டில், ஜிப்ரோஃபைல் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ், சாஃப்ட் லோஸ் இல்லை எல் இன்ச்சஸ் எல்லாம் போடலாம். யூபிஎஸ்ல பேலன்சஸ் தான் போட முடியும். அதுக்கப்புறம் ஜீரோ கிராக் இன்ச்சஸ் போட்டோம்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வருங்க. இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க, ஜீரோ கிராக் இன்ச்சஸ் போடுறாங்க, அதில் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அதில் பண்ணுறது இல்லைங்க. ஜீரோ நீங்கள் சாஃப்ட் லோஸ் வேணும்னு சொன்னோம்னா நம்ம இந்த அல்ட்ரா வைவில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஃபுல் வியூ பாருங்க.